ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது காலநிலை மாற்றம்னா எந்த கட்சியாவது பேசுறாங்களா? குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச்னா யாராவது தெரியுதா? அதை பத்தி பேசுறாங்களா? அதனுடைய விளைவுகள் என்னன்னு 20-30 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். புகையிலை பொருட்கள் எதிர்த்து இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. எல்லாம் முடிச்சிடறேன். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. அவங்க நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல, துடிச்சிட்ருக்கிறாரு. கிளம்பு, போகிறதான் கிளம்பு. அப்படி இவ்வளோ கொள்கை முடிவு, இவ்வளோ மாற்றங்கள், எல்லாத்துக்கு மேலே சமூக நீதி. எங்கள் ஐயா இல்லைனா இன்றைக்கி சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம். ஐயாவில் தான் இன்றைக்கி சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. இல்லைனா அதை பற்றி என்னான்னு கூட யாரும் தெரிஞ்சிருக்காது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி மத்திய அரசில் ஓபிசி 27% இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான். ஐயா அன்றைக்கி போய் இந்த யூபிஐ மீட்டிங்கில் சண்டை போடலைன்னா இன்றைக்கி அதை பற்றி முடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காது ஓபிசி 27% கல்வி நிலைகள் வந்திருக்காது. அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு இந்தியாவில் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா ஐயாவில் தான். இன்னைக்கு எம்பிசின்னு ஒன்று வந்தது ஐயாவில் தான். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயாவில் தான் வந்திருக்கு. அருந்ததிற்கு உள் ஒதுக்கீடு ஐயாவில் தான் வந்திருக்குது. 6 இடஒதுக்கீடுகள். அதான் சமூக நீதி. எதிர்த்தாலும் பாட்டாளியம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. நீர் மேலாண்மை நாங்கள் தொண்ட தண்ணி வத்தி வத்தி 20 வருஷமாக பேசினது பிறகு தான் இப்போ அதை பற்றி இந்த ரெண்டு கட்சிகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதான் சொல்லிட்டேனே, அவங்களுடைய நோக்கம்லாம் அடுத்த தேர்தல். எங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், திட்டமிடுதல், அந்த அளவுக்கு திட்டமிடுதல் எங்களுக்கு வேணும். அது அதனால் அந்த நோக்கத்தில் தான் இது போன்ற ஆவணங்கள், பாட்டாளிமல் கட்சி இது போன்ற ஆவணங்கள். இது பட்ஜெட்டை விட்டுடுங்க. பட்ஜெட் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும், கல்விக்கும், சுகாதாரத்துக்கும், வேலைவாய்ப்புக்கும், சுற்றுச்சூழலுக்கும், தொழில் வளத்திற்கும், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 36 ஆவணங்கள் வெளியிட்டிருக்கிறோம் நாங்கள். நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் வெளியிட்டோம். சென்னை எப்படி இருக்கணும்னு ஆவணம் வெளியிட்டோம். இதனால் இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த கட்சியாவது செய்யுதா? நான் இந்த ரெண்டு கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் ரெண்டு கட்சியும் செய்யலை. ஆட்சிக்கு வரப்போ ஏதோ ஒன்று வருவாங்க, போவாங்க, அள்ளிட்டு போவாங்க. அவ்வளோதான் அவங்க செய்யறது. யார் அதிகமாக அல்லறது தான் அவங்க கொள்கை. ஆனால் இது போன்ற ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? செயல்படுத்தப்படாது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். நான் ஓட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது. அது அன்னைக்கு பண்ணது, இன்னைக்கு நாங்கள் செயல்படுத்தப்படாது சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ணணுமா பண்ண வேண்டாமா சொல்றீங்களா? இல்ல, நீங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா, நீங்க மாற்றத்தினான காரணம் மக்களுடைய நலன். அதான் எங்களுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்திருக்குது. அதுக்கு தான் போய் 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 பேசணும். அவர் கருத்து சொல்லணும்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது சுதந்திரம் அடைந்து 4 முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது. 67 வரைக்கும் நடந்தது. அதில்
அதன் பிறகு தான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் கலைச்சதுனால அதை மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது அல்ல. அப்புறம் போக போக இன்னும் மோசமாகிடுச்சு அல்ல. இதில் என்னென்ன எங்களுடைய கேள்விகள் நாங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அந்த கமிட்டிக்கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அதில் எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து, இப்போது ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்குது, அந்த மாநில அரசு வந்து ஒரு ஆண்டில் அது பெரும்பான்மை இழக்கிறது. அடுத்தது வந்து 4 ஆண்டுகள் என்ன செய்யும், எப்படி இருந்தால் என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதில் அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். அது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ இன்னும் 1 ஆண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா? இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா? தேர்தல் வச்சு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்லை 4 ஆண்டுகளுக்கு தேர்தலா? இல்லை 4வது ஆண்டில் அரசு கவருது, இன்னும் 1 ஆண்டில் நீங்கள் தேர்தல் வச்ச அடு 1 ஆண்டுக்கு உச்சம் வச்சுப்பீங்களா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் இது மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு இன்னும் மோசமாக இருக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.